காப்பான கருவூரார் போகநாதர் கருணியுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சுமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கவலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கிரியாபாபாஜி ராகவேந்தர் பாமன் சுவாமிகள் நம் அனைவருக்கும் காப்புதானே. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாச்சிமுத்து வரேன். இப்போ வந்து வயிறு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, அல்சர் பிரச்சனை வருது, சரியாக செரிக்க மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்ல நம்ம வீடியோக்களில் நான் சொல்லுவேன், நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு தூக்கம்னு சொல்லுவேன். சரிங்க. அதை கடைப்பிடிக்கிறீங்களான்னு முதல்ல பாருங்கள். சரிங்க. அதை கடைப்பிடிக்கணும். சரிங்க. காலையில் 8 இரவு 8 பகல் 1-2 சாப்பிடணும். சரிங்க. ராத்திரி 10 மணிக்கு தூங்க போயிடணும். சரிங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யலாம். சரி. இப்படி இருந்தாலே ஓரளவுக்கு இந்த வயிறு பிரச்சனை வராது. மேற்கொண்டு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு முதல் காரணம் வயிறு பிரச்சனைக்கு. அதிகமான புளிப்பு ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அதிகமான காரம் ஒரு காரணமாக இருக்கலாம். எந்த காரணம்னு கண்டுபிடிச்சி தான் முதல்ல ஒழுங்குபடுத்தணும். பொதுவாகவே நான் சொல்லுவேன், வயிறு கோளாறுகளுக்கு குண்ம நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெருஞ்சீரக குடிநீர் சொல்லுவேன். பெருஞ்சீரகத்தை போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க, அதெல்லாம் வராதுன்னு சொல்லுவேன். இதை குடிச்சிக்கிட்டு காலையில் 8 மணிக்கு சாப்பிட வேண்டியதை 10 மணிக்கும் மத்தியானம் 1-2 சாப்பிட வேண்டியதை 4 மணிக்கும் சாப்பிட்டா அப்புறம் பிரச்சனை வரத்தானே செய்யும். ராத்திரி 8-9 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு படுத்தா நெஞ்சுக்கு மேலே வந்து ஏறி கஷ்டம் கொடுக்கும், அசட்டி. இப்படி எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்திக்கணும் உணவு பழக்கத்தை. தண்ணி தாகத்துக்கு பதிலாக அதை குடிக்க வேண்டியதுதான், சாப்பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது நேரம் கிடையாது, நீங்க சாப்பாடு எப்ப சாப்பிடுவீங்கன்னு தான் நேரம். எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? காலையில 8 மணிக்கு சாப்பிடணும், மதியம் 1 மணி, நைட்டு 8 மணி அல்லது 9 மணிக்கு, 8 சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு பதிலாக இதை உபயோகன்னு சொல்றேன். அதை விட இன்னும் ஒரு அற்புதமான பொருள் இருக்கு. இப்போ ஜீரகம் 5 இருக்கு. 5 வகையான ஜீரகம் நமக்கு 2 தான் தெரியும். வீட்டில் உள்ள பொண்டுகளுக்கு நற்சீரகம் தெரியும், இல்லைன்னா ஆட்டுக்கறி ஆக்குனா பெருஞ்சீரகம் தெரியும், சோம்பு. ஆனால் அதுக்கு மேலே காட்டு ஜீரகம்னு ஒன்று இருக்கு, பிளப்பு ஜீரகம்னு ஒன்று இருக்கு, கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்கு, நற்சீரகம்னு ஒன்று இருக்கு, சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு ஒன்று இருக்கு. 5 விதமான ஜீரகமும் இறைவன் நமக்காக சீரகம் நம்முடைய உள் உறுப்புகளை சரி பண்றதுக்காக ஆண்டவன் இந்த சீரகத்தை படைச்சு வச்சான். அதில் சில பேர் முகலாயர்கள் முகமதியர்கள் வந்து கருஞ்சீரகத்தை நிறையா பயன்படுத்துவாங்க, அது மாதிரி பெருஞ்சீரகத்தை நிறையா பயன்படுத்துவாங்க. நம்ம ஆசாமிகள் ரசத்துக்கெல்லாம் நற்சீரகத்தை பயன்படுத்துவாங்க, ஏதாவது நோயினா காட்டு சீரகத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் பிளப்பு சீரகத்தை யாரும் பயன்படுத்துறது இல்லை. பிளப்பு சீரகமும் ஒரு சோம்பை போன்ற பெருஞ்சீரகத்தை போன்ற ஒரு அற்புதமான பொருள், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதை வந்து இது 2-3 நான் சாதாரண மளிகை கடையில் கிடைக்கும். இந்த பிளப்பு சீரகம் புரியுதுங்களா, காட்டு சீரகம் தான் நாட்டு மருந்து கடையில், வேற பெருஞ்சீரகம் நச்சீரகம் இந்த கருஞ்சீரகம்லாம் கடைகளில் கிடைக்குது. அதில் பிளப்பு சீரகத்தை வாங்கி சுத்தம் பார்த்து ஒரு சட்டியில் மண் சட்டியில் பொன் வறுவலாக வறுத்துடுங்க. வறுத்துட்டு மிக்சி மில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே குட்டிட்டு சூடாரி கொட்டணும். குட்டிட்டு அதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு எவ்வளோ எடையோ அவ்வளோ எடை நாட்டு சர்க்கரை தூளான சர்க்கரையை கலந்து வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் காலையும் மாலையும் வயிறு கோளாறு எதுவாக இருந்தாலும் பிளப்பு சூரகம் அதை பிளந்து கட்டிடும். எந்த நோயா இருந்தாலும் வயிற்று நோயும் பிளந்து கட்டுறது பிளப்பு சீரகம். அதை பயன்படுத்தி பாருங்க, செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. யாராவது வார்த்தை வீட்டுல இருந்து வயிற்ற வலிக்குது எனக்கு, ஒரே இறைச்சலா இருக்கு, இப்படி வந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் அளவுதான் வித்தியாசப்படும். நீங்க அது மாதிரி கொடுத்துட்டு வெந்நீர் குடிக்க சொல்லுங்க, நிச்சயம் நீங்களே ஒரு வைத்தியர் ஆயிடுவீங்க உங்க ஊர்ல. வயிற்று வலி வந்தது, இவர் கருப்பையா கிட்ட போன ஒட்டஞ்சத்திரம் ஒரு பவுடர் கொடுத்தாரு வெந்நீர் குடிச்சேன் அவ்வளவுதான் வயிற்று வலி, ஓடின இடமே தெரியல சொல்லுவாங்க. அது மாதிரி இறைச்சல் பசியின்மை புரியுதுங்களா, எல்லாத்துக்கும் இதை கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு சின்ன மருந்து வீடுகளில் செஞ்சு வச்சிங்க, வீட்டுக்கு போனதால நாட்டு மருந்து கடையில் கேட்டு நீங்கள் அதை செஞ்சு ஒரு பாட்டிலில் பண்ணி வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இதை சாப்பிடுங்க, எல்லாம் சுகமாகும். சரிதானா? செய்வீங்களா? எவ்வழி நல்வழி, அவ்வழி நம் வழி.